வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ஷேர் பிகினர்ஸ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு பெஸ்ட்டான ஆறு பங்குகள் தான் பார்க்க போகிறோம். அந்த ஆறு பங்குகளும் பார்த்திங்கன்னா 2023 நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க செக்டார் பேஸ் பண்ணி, நியூஸை பேஸ் பண்ணி இந்த ஆறு ஸ்டாக்கும் நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஸ்டாக் எடுத்தோன்னா அவங்க என்ன செக்டார் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கணுங்க. அவங்க பிற்காலத்தில் நல்ல ஒரு நீட்ஃபுல் உள்ள ஸ்டாக் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ஸ்டாக் உங்கள் செக்டாரில் எந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறது இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டாக் எடுக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டாக்கோட கோட் ஆன் கோட் ரிசல்ட்டை அனலைஸ் பண்ணி பாருங்கள். டெக்னிக்கலாக அதுக்கப்புறம் டெக்னிக்கல் சார்ட் எடுத்து அனலைஸ் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக லாஸ் ஆகாது, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் தான் நம்ம புக் பண்ணிக்க முடியும். சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப் தான் அடுத்தடுத்து வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஃபஸ்ட்டு என்ன ஸ்டாக் பார்ப்போம்னா கூகுள் தாஸ் எக்ஸ்போர்ட்டுங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 365 ரூபா 65 பைசாவில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இவங்க ஒரு எக்ஸ்போர்ட், அதாவது டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக். ஸோ டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் 2023 கொடுக்க போகுது. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்திய அரசு பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கூட வச்சுருந்த, அதாவது நிதி அடிப்படையில் நம்ம வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. ஸோ வரி வந்து இதனால் தள்ளுபடி ஆகுது. ஸோ ஆஸ்திரேலியா கூட நம்ம ஈஸியாக ஒரு பண்டமாற்று முறையை கையாளலாம். ஸோ இதனால் என்ன அப்படின்னா டாக்ஸே கிடையாது. ஸோ இதனால் முக்கியமாக பயன்பட போகிறது டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக். ஸோ அதில் மெயினாக டாப்பில் இருக்குது கூகுள் தாஸ் எக்ஸ்போர்ட். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 365 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸ்போர்ட் ஸ்டாக்கு. ஸோ இவங்க எல்லாருக்குமே தெரியும் இன்றியமையாத ஒன்று, உணவு உடை இருப்பிடம். ஸோ அந்த உணவு உடை வந்து ரெண்டாவது இடத்துல இருக்குது, அந்த உடை தயம் அந்த சம்மந்தப்பட்ட ஸ்டாக். ஸோ எப்போவுமே ஹை நீட்ஃபுல் உள்ள ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. நம்ம தமிழ்நாட்டிலே, ஏன் இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் கூகுள் தாஸ் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு டெக்ஸ்போர்ட்டில் ஒரு எக்ஸ்போர்ட்டில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். கோட் ஆன் கோட்ரஸ்லாம் நல்ல ஒரு ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பார்த்தோம்னா மார்க்கெட் கேப்பஸ் 2215 கோடி. இவங்களோட மெயினாக பார்த்திங்கன்னா வால்யூம் லேக்ஸில் பார்த்திங்கன்னா 2,27,097. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேபிள், ஹை வால்யூம் இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 29.09 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 137 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஈரானியரோட நல்ல ஒரு கம்பேர். புக் விலை 97 ரூபாய் 70 பைசா இருக்காங்க. ஸோ ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. நல்ல ஒரு பி ரேஷியோ 12.57 இருக்காங்க. ஸோ எகைன் கூகுள் தாஸ் பார்த்திங்கன்னா 365 ரூபாயில் ட்ரேட் ஸ்டாக்கு. ஒரு ஒன் இயர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம்னா 640 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். செகண்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா அரவிந்துங்க. அரவிந்த் பார்த்திங்கன்னா 89 ரூபாய் 65 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இவங்களும் ஒரு டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக் தாங்க. 2% ஒரு ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டு ஸ்டாக்கில் நீங்கள் என்ன ஸ்டாக் பை பண்ணணும் அப்படிங்கிறது நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இந்தியாவிலே டாப் 2 ரெண்டாவது டெக்ஸ்டைல் செக்டர் ஸ்டாக். ஸோ இதனால் இந்த ரெண்டு ஸ்டாக்கில் எது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னு நீங்களும் ஃபண்டமெல்லாம் அனலைஸ் பண்ணிட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக் நீங்கள் பை பண்ணுங்கள். இல்லை ரெண்டு ஸ்டாக்கை பை பண்ணாலும் ஓகே. இந்த ஸ்டாக்கோட மெயினாக பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அனலைஸ் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 15.35 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 93% நல்ல ஒரு பாசிட்டிவ் மூமெண்ட் போயிருக்காங்க. புக் வழி பார்த்திங்கன்னா 115 ரூபாய் 26 பைசாங்க. ஸோ கரண்டாக மார்க்கெட்டில் கிரேடாத விட அதிகமான புக் வழி வச்சுருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணி கொடுப்பாங்க. ஃபேஸ் வழியே 10 ரூபாய் இருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பி ரேஷியோ பாருங்கள், 5.84, செக்டார் பி 20.24 இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயங்கால், பிபி 0.78 இருக்காங்க. ஸோ அரவிந்த் பார்த்திங்கன்னா 89 ரூபாய் 65 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. எகைன் நம்ம அரவிந்த் பார்த்திங்கன்னா ஒரு ஒன் இயர் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக்கை 162 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். மூணாவது என்ன ஸ்டாக் பார்க்குறோம்னா ஐசிஐசிஐ பேங்க். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா 890 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் செக்டர் ஸ்டாக். இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் ஒன் இயர் பிஃபோர் பார்த்திங்கன்னா 470 ரூபாய்க்கு ரெஃபர் பண்ணியிருந்தோம். ஸோ ஒரு டபுள் மடங்கு, அதாவது பார்த்திங்கன்னா 100% ப்ராஃபிட் கொடுத்துருக்காங்க ஐசிஐசிஐ பேங்க். அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைவேட் செக்டர் பேங்க் செக்டர் ஸ்டாக். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக். உங்களோட கோட் ஆன் கோட் ரிசல்ட்டாக இருக்கட்டும், உங்களோட ஏர்னிங் பர்சேஸாக இருக்கட்டும், நல்ல ஒரு ஹை க்ரோத் உள்ள ஸ்டாக். மெயினாக அந்த ஸ்டாக்கோட ஃபண்டமெண்டல்ஸ் பாருங்கள், மார்க்கெட் கேப்பிடல் 621,521 கோடி, வேல்யூ பார்த்தீங்கன்னா 1,04,893. ஸோ நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான மார்க்கெட் கேப்பிடல், ஹை வால்யூம் இருக்காங்க. நெக்ஸ்ட் புக் வெளியே 222 ரூபாய் இருக்காங்க. ஏர்னிங் பர் ஷேர் பாருங்கள், 42.49 நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரானியர் கம்பேர் பண்ணும்போது 27 புள்ளிகள் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ 20.97, செக்டார் பி 26.85 இருக்காங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பயங்கால் கொடுக்குறாங்க. ஸோ ஐசிஐசிஐ பேங்க் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம
வந்து ஒரு ஒன் இயர் ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஸ்டாக்காக 1560 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் செக்டர் ஸ்டாக். ஸ்டீல் செக்டர் ஸ்டாக்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணை மூடிட்டு பை பண்ணலாம். டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா 112 ரூபாய் 65 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. ஸ்டீல் செக்டர் ஸ்டாக் எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்கு, நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்கு. மெயினாக டாடா ஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நிறுவனம் டாட்டாவோட ஒன் ஆஃப் த குரூப் ஸ்டாக். எப்போவுமே இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஸ்டாக்குங்க. 112 ரூபாய் 65 பைசாவில் கிடைக்குது அப்படின்னா உங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே ட்ரேட் ஆகின ஸ்டாக்கு எல்லாருக்குமே தெரியும். ஃபேஸ் வேலையே 10 ரூபாயிலேருந்து 1 ரூபாயை மாற்றிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸை ஈஸியாக புக் பண்ணணும், எல்லாருமே பை பண்ணணும் அப்படின்னு நோக்கத்தில் தான் இந்த ஸ்டாக்கை ஒரு ஃபேஸ் வேலையிலேருந்து ஸ்பிளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக்கோட ஏர்னிங் பர் ஷேர் 23.41, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணுவோம் 93% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருந்தாலும் நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட். புக் வேலை 95 ரூபாய் இருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு நியரான புக் வேலை வச்சுருக்காங்க. டிவிடன் 4.53, நல்ல ஒரு பாசிட்டிவ். இயர் ஆன் இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஹை டிவிடன்ட்ங்க 4.53. பி ரேஷியோ 4.81, செக்டார் பி 4.87 இருக்காங்க. ஸோ பி ரேஷியோ நல்ல ஒரு பயன்கால். டாடா ஸ்டீல் 112 ரூபாய் 65 பைசாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எகைன் நம்ம ஒரு ஒன் இயர் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக 172 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். பட் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு ஹை டிவிடன் கொடுக்குறாங்க, 5% நமக்கு டிவிடனும் கிடச்சிரும். நெக்ஸ்ட் என்ன ஸ்டாக் பார்க்கணும்னா அத்தானி டோட்டல் கேஷுங்க 3692 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்ருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு கேஷ் செக்டர் ஸ்டாக், நல்ல ஒரு பெரிய அத்தானியோட ஒன் ஆஃப் தி செக்டர் ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 110 பாயிண்ட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் மூவ்மெண்ட் போயிருக்காங்க. நல்ல ஒரு ஹையான ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி 1100 ரூபாயில் நம்ம ஸ்டாக்கு நம்ம ரெஃபர் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு ஹை ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் என்ன ஒரு பெரிய ட்ராப்னா புக் வேலையை 91 ரூபாய் 97 பைசா இருக்காங்க. ஸோ புக் வேலையும் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்கனால நம்ம ஒரு ஷார்ட் டைமுக்கு பயன்படுத்தி விற்றுட்டு வந்துட்டே இருக்கோம். பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2.64% ஒரு லாஸ் கொடுத்துருந்தாலும் நாளைக்கு அந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா அந்த ப்ரைஸை ரீச் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க மெயினாக பார்த்திங்கன்னா கேஷ் செக்டர் ஸ்டாக்கு. இந்தியாவில் கேஷ் எந்த அளவுக்கு நீட்ஃபுல் நமக்கு தெரியும். கேஷ் செக்டர் பார்த்திங்கன்னா அண்ட் டெய்லி பார்த்திங்கன்னா நமக்கு ரேட் ஏறிக்கிட்டே இருக்குது. இன்றைக்கி ஒரு ரேட் இருக்குது, கேஸ் நாளைக்கு ஒரு ரேட் இருக்குது. ஸோ அதனால் இந்த கேஸ் டெக்கார்டுக்கு எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் இருக்காங்க. ஏர்னிங் பர்சன் 4.61, நல்ல ஒரு பாசிட்டிவ். ஈரான் ஏர் கம்பேர் பண்ணுவோம் 11% ஒரு டவுன் ட்ரெண்ட் போயிருக்காங்க. பி ரேஷியோ ரொம்ப ஹையாக இருக்காங்க. பட் அத்தானி அப்படிங்கிறனால இவங்களோட எப்படி இருந்தாலும் இவங்க பிரேக்கப் கொடுத்து உடச்சிட்டு வெளில வந்துடுறாங்க. ஸோ எகைன் நீங்கள் ஒரு ஒன் இயர் இந்த ஸ்டாக்கை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக 5980 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம். லாஸ்ட் ஆஃப் ஃபைனலாக என்ன ஸ்டாக் அப்படின்னா அம்புஜா சிமெண்ட்ங்க 224 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டுருக்காங்க. சிமெண்ட் செக்டர் ஸ்டாக்கு எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்குங்க. மெயினாக அம்புஜா சிமெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பழமையான ஸ்டாக்கு. கிட்டத்தட்ட வந்தீங்கன்னா ஒரு 50 வருஷமாக அம்புஜா சிமெண்ட் இருக்காங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு. எப்போவுமே ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு. ஒன் இயரில் பார்த்தீங்கன்னா 50% ப்ராஃபிட்டை ஒரு கிராஜுவலாக கொடுக்கும் ஸ்டாக். ஸோ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா எப்போவுமே ஒரு நம்பிக்கைக்குரிய ஸ்டாக்குங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா புக் வலி 163 ரூபாய் இருக்காங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புக் வலி. ஏர்னிங் பர்சன் 9.04, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டியான பார்த்தீங்கன்னா 1.20% டிவிடன் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்டாக்கில் மெயினாக பார்த்தீங்கன்னா பி ரேஷியோ ஹையாக இருந்தாலும் நல்ல ஒரு பிற்காலத்தில் நல்ல ஒரு ஹை டிமாண்ட் உள்ள ஒரு ஸ்டாக்கு. சிமெண்ட் செக்டர் ஸ்டாக் கண்டிப்பாக நீங்கள் இப்போ பை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக் ஒரு ஒன் இயர் நீங்கள் அம்புஜா சிமெண்ட்டை ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 866 ரூபாய் வரைக்கும் ஃபோக்கஸ் பண்ணலாம்.